கட்சியின் முன்னணி தலைவர்களுள் ஒருவராக திகழ்ந்தவர் WPA சவுந்தர பாண்டியன் அவர்கள். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே உள்ள பட்டிவீரன்பட்டியில் பிறந்த இவர் தனது அரசியல் வாழ்க்கையை நீதி கட்சியிலிருந்து தொடங்கினார். தொடர்ந்து பெரியாரின் சுயமரியாதை இயக்கத்தோடு நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்த சவுந்தர பாண்டியன் அவ்வியக்கம் செங்கல்பட்டில் கூட்டிய முதல் சுயமரியாதை இயக்க மாநாட்டிற்கு தலைமை வகித்தார். பின்னர் சென்னை மாகாண சட்டமேலவை உறுப்பினர், சட்டமன்றத்தில் நீதி கட்சியின் கொறடா, ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சிக்கழகத்தின் தலைவர், மதுரை மாவட்ட ஆட்சிக்கழகத்தின் தலைவர் போன்ற பொறுப்புகளை வகித்த சவுந்தர பாண்டியன் திமிர் வரியை நீக்கவும் தண்டம் வசூலிக்கும் முறையை விலக்கிக் கொள்ளவும் சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தார். தொடர்ந்து இந்தியன் சர்க்கார் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி, மதர் இந்தியா லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி போன்ற நிறுவனத்தை தொடங்கி நடத்திய இவர் கூட்டுறவு இயக்கத்தின் வெற்றிக்காக பாடுபட்டதோடு பட்டிவீரன்பட்டி காஃபி பதனிடும் கூட்டுறவு தொழிற்சாலை, பட்டிவீரன்பட்டி காஃபி பதனிடும் கூட்டுறவு தொழிற்சாலை, பட்டிவீரன்பட்டி கூட்டுறவு கடன் வழங்கும் சங்கம், பட்டிவீரன்பட்டி கூட்டுறவு பண்டகசாலை ஆகிய அமைப்புகளை தொடங்கி அவற்றின் தலைவர் பதவியை வகித்தார். பின்னர் விவசாயிகளும் வணிகர்களும் பயன்பெற தமிழ்நாடு மெர்கண்டைல் என்னும் வங்கியை தொடங்கி விவசாயம், வணிகம், தொழில் ஆகிய துறைகளின் வெற்றிக்காக பாடுபட்ட சவுந்தர பாண்டியன் ஒடுக்கப்பட்ட மக்களின் மேம்பாட்டிற்காக பாடுபட்டதோடு சமூகத்தில் சுயமரியாதை கருத்துக்களை பரப்பவும் சுயமரியாதை திருமணங்களை பிரபலப்படுத்தவும் அயராது உழைத்தார். இவரை போற்றும் விதமாக சென்னை தியாகராய நகர் அருகே உள்ள ஒரு பகுதிக்கு பாண்டி பஜார் என்னும் பெயர் சூட்டியும் சிலை அமைத்தும் சிறப்பித்தனர். மக்கள் சமுதாயம் சமத்துவத்துடனும் சகோதரத்துவத்துடனும் சுயமரியாதையுடனும் வாழ வேண்டும் என்பதற்காக தன் வாழ்நாளின் இறுதி வரை பாடுபட்ட WPA சவுந்தர பாண்டியன் அவர்களின் நினைவு தினம் இன்று.